A very good morning to all. Now we are going to see the grammar part, sentence pattern. Sentence abdina, a group of words that makes complete sense is called a sentence. Sentence na adhaadu oru vaakyamna enna appna pala vaarthigal sila words la seindhu dhaan oru complete meaning kudukkudiya dhaan sentence abdin solli solrom. Ippadipatta sentence vandu indha maari format la dhaan amaiyum. Subject, verb, object, complement and adjunct. இந்த ஆப்ஜெக்டை நம்ம ரெண்டு இதாக பிரிக்கலாம், டைரக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். முதல்ல சப்ஜெக்ட்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். த பர்சன் ஹூ டஸ் த ஆக்ஷன் இன் த சென்டென்ஸ் இஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ். அதாவது ஒரு வாக்கியம் வந்து நம்ம யாரை பற்றி, ஒரு சென்டென்ஸில் நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ, அந்த சென்டென்ஸ் யாரை பற்றி பேசுதோ அதை தான் நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா எழுவாயின்னு தமிழில் சொல்லுவோம். அதாவது ஒரு பர்சனோட நேமாக இருக்கலாம், ஒரு திங்ஸோட நேமாக இருக்கலாம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஐவி யூதே இதெல்லாம் வந்து சப்ஜெக்டில் வரும். திங்ஸோட நேம் காரு பைக்கு இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ்லாம் முதல்ல வரக்கூடியது மேக்ஸிமம் சப்ஜெக்டாக தான் இருக்கும். பட் அப்படியும் நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது. இப்போ எஸ்டர்டே அப்படின்னு வந்து ஒரு சென்டென்ஸில் வருதுன்னா அது உடனே சப்ஜெக்ட் கிடையாது. ஸோ சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா ஒரு பர்சன் இல்லைனா ஒரு திங்ஸ் வந்துட்டு அந்த சென்டென்ஸில் யாரை பற்றி பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸ் பாருங்கள், ராம் ஸ்டடீஸ் வெல். ராம் பற்றி நம்ம பேசுகிறோம், ராம் வந்து நல்லா படிக்கிறான் அப்படிங்கும் போது இந்த சென்டென்ஸ் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ராம் பற்றி பேசுகிறோம். அதனால் ராம் இஸ் அ சப்ஜெக்ட். அதே மாதிரி பிரியா பிளேஸ் கேம்ஸ் வெல். பிரியா நல்லா கேம் விளையாடுனா அப்படிங்கும் போது இந்த சென்டென்ஸில் யாரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா பிரியா பற்றி பேசுகிறோம். அதனால் பிரியா இஸ் அ சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் யாரை பற்றி பேசுதோ அதுதான் சப்ஜெக்ட். அது அடுத்து பாருங்கள் வெர்ப். வெர்ப்னா என்ன அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் செய்யக்கூடிய செயல்கள், அதை தான் நம்ம வெர்புன்னு சொல்லி சொல்லுவோம். சி வெண்ட் ஹோம், அவள் வீட்டுக்கு போனாள், அவள் போனான். ஸோ அந்த தான் என்னது, அவளோட ஆக்ஷன் வந்து போகிறது, நடந்து போகிறதோ ஏதோ, அப்போது வெண்ட் அப்படிங்கிறது வெர்ப். கண்ணன் இஸ் அ டாக்டர். இந்த இடத்துல இஸ் அப்படிங்கிறது ஆக்சிலரி வெர்பாக வந்திருக்கு, அதாவது துணை சொற்களாக வந்திருக்கனால இது வந்து வெர்ப். I have a sister. இது ஹேவ் அப்ஸில் வரும், எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் இருக்குது அப்படிங்கும்போது இந்த மாதிரி வேர்புக்கு வேர்ப்னா என்னென்னா சப்ஜெக்ட் செய்யக்கூடிய செயல்களை குறிக்கக்கூடியது தான். ஐ ப்ளே, ஐ ரைட், ஐ சி, நான் பார்த்தேன், நான் வரைகிறேன், இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான் வெர்புன்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்த ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா the word which receives the action from the subject is the object of the sentence. இப்போ ஆப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னாலே நமக்கு தெரியும் பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம், திங்ஸை தான் ஆப்ஜெக்ட்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஈஸியாக நம்ம எப்படி மைண்டில் வச்சுக்கலாம், எதை அல்லது யாரை, என்ன எதை யாரை அப்படின்னு கொஸ்டின் கேட்டு வந்துச்சுனாலே ஆப்ஜெக்ட். இப்போ பாருங்களேன், ஹீ ரோட் ஏ நாவல், அவன் எழுதினான். தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னா அவன் எழுதினான். என்ன எழுதினான், எதை எழுதினான். ஸோ இந்த மாதிரி என்ன எதை யாரை அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டு வந்துச்சுன்னா அது ஆப்ஜெக்ட். ஹீ ரோட், அவன் எழுதினான். என்ன எழுதினான்னா எ நாவல், அப்போ இது ஆப்ஜெக்ட். இப்படி சிம்பிளாக இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம், எதை அல்லது யாரைன்னு கொஸ்டின் கேட்டு வந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா திங்ஸை குறிக்குதுனாலும் ஆப்ஜெக்ட் தான். ஹீ ஏட் ஃப்ரூட்ஸ், அவன் சாப்பிட்டான். என்ன சாப்பிட்டான், ஃப்ரூட் சாப்பிட்டான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு என்ன இல்லை எதை இல்லை யாரை அப்படிங்கிறதுக்கு விடை வந்துச்சு அப்படின்னா அதுதான் ஆப்ஜெக்ட். அடுத்து பாருங்கள், வி அப்லாடட் த லீடர். வி அப்லாடட், நாங்கள் அவனை அப்ரிஷியேட் பண்ணி கைத்தட்டினோம். வி அப்லாடட் த லீடர், யாரை, யாருக்காக அப்லாட் பண்ணீங்க அப்படிங்கும் போது த லீடர். ஸோ இதுதான் என்னன்னா ஆப்ஜெக்ட். ஸோ சிம்பிளாக மைண்டில் வச்சுக்கணுன்னா எதை அல்லது யாரை அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா அதுதான் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ நல்லா தெரியும் ஆப்ஜெக்ட்னா எதை அல்லது யாரை அப்படின்னு வரக்கூடியது. இந்த ஆப்ஜெக்டை நம்ம ரெண்டு தான் பிரிக்கிறோம், டைரக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு. டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா இன்னொன்று ஞாபகம்ச்சுக்கோங்க, ஆளை குறித்தால் ஐஓ, ஒரு பர்சனை குறிக்குது அப்படின்னா ஐஓ. இந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா நம்ம ஷார்ட் ஃபார்மாக ஐஓன்னு எழுதுவோம். டிஓ அப்படின்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட், பொருளை குறிக்குது. அப்போ ஆளை குறித்தால் ஐஓ, பொருளை குறித்தால் டிஓ. இந்த சென்டென்ஸில் பாருங்கள், மை அங்கிள் கேவ் மீ அ ப்ரெசன்ட், என்னோட மாமா சித்தப்பா. மை அங்கிள் சப்ஜெக்ட், கேவ் கொடுத்தாங்க
verb. Me, a present. எதை அல்லது யாரை என்ன கொடுத்தாங்க அப்படிங்கும் போது ஒரு ப்ரெசன்ட் பண்ணாங்க அப்படின்னு வரும். யாருக்கு அப்படின்னாலும் மீ எனக்கு அப்படிங்கிறது ரெண்டுமே ஆப்ஜெக்ட் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸில் ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கும்போது மை அங்கிள் கேவ் மீ, அங்கிள் கொடுத்தாங்க, யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கும் போது மீங்கிறது வருது. ஸோ இதுவும் ஆப்ஜெக்ட் தான். என்ன கொடுத்தாங்க அப்படிங்கும் போது எ ப்ரெசன்ட், அதுவும் ஆப்ஜெக்ட் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸில் ரெண்டு ஆப்ஜெக்ட் வரும்போது அதை அப்போ தான் பிரிக்கிறோம், ஐஓ டிஓன்னு. ஸோ ஆலை குறிச்சிச்சுன்னா ஐஓ. ஆல் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பர்சன், பர்சன் இங்கே யார், ப்ரெசண்டாக மீயா அப்படிங்கும்போது மீ தான் எனக்கு அப்படிங்கிற ஒரு பர்சனை குறிக்கிறனால அது ஐஓ. ப்ரெசன்ட் அப்படிங்கிறது ஒரு பொருள், ஸோ அது டிஓ, பொருளை குறித்தால் டிஓ. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அட்ஜங்ட், அட்ஜங்ட் ஆர் அட்வர்பியல் கிளாஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த அட்ஜங்ட் ஆர் அட்வர்பியல்னால் என்ன அப்படின்னா எங்கே, ஏன், எப்படி, எப்பொழுது, எங்கே போனீங்க, ஏன், எப்போ நடந்துச்சு, இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு க்வெஸ்சன் கேட்டு ஆன்சர் கிடச்சிச்சின்னா அதுதான் அட்ஜங்ட். இப்போ பாருங்கள், ஹவ், வென், ஆர் வேர், தே கேம் பை பஸ், அவர்கள் வந்தார்கள், எப்படி வந்தாங்க, பை பஸ், ஆன்சர் நமக்கு கிடைக்குது. She went to Chennai. அவர்கள் சென்னைக்கு போனா, அவள் சென்னைக்கு போனா, எங்கே போனா, சென்னைக்கு போனா. I shall meet you tomorrow. நான் நாளைக்கு உன்னை சந்திக்கிறேன், எப்போ சந்திக்கிற, நாளைக்கு. You speak English well. எப்படி பேசுகிற, நல்லா பேசுகிற. ஸோ இந்த மாதிரி எங்கே, ஏன், எப்படி, எப்பொழுது, இதுக்கு தான் வந்துட்டு நம்ம அர்ஜென்ட்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம காம்ப்ளிமெண்ட் பார்க்குறோம். காம்ப்ளிமெண்ட்னா என்னென்னா ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணி விடுறது, முழுமையாக்கி விடுறது தான் வந்துட்டு காம்ப்ளிமெண்ட் சொல்லுவோம். இப்போ சாலமன் வாஸ் வைஸ், அவன் சாலமன் வாஸ், அதோடு இருந்தால் ஒரு மீனிங் இருக்காது. ஸோ வைஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுது. ஹீ பிகம் அவன் ஆனான். ஸோ அவன் ஆனான் வாட், என்ன ஆனால். ஸோ அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ், த லீடர் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து அந்த சென்டென்ஸை முழுமையடைய செய்கிறது. ஸோ இதுதான் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட்லாம் வேரியேஷன்ஸ்லாம் இல்லை, இது வந்து தெரியணும் அப்படிங்கிறக்காண்டி பிரிச்சிருக்கோம். ஸோ காம்ப்ளிமெண்ட் தான். ஸோ ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்னா என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்ததாக வரக்கூடியது. இது வந்து ஒரு பதவியை குறிக்கலாம், இல்லைன்னா ஒருத்தரோட ஸ்டேட் ஆஃப் பீயிங்கை குறிக்கலாம். இப்போ நான் சொல்கிறேன், ஐ எம் அ டீச்சர், யூ ஆர் அ டாக்டர், இந்த மாதிரி பதவிகளை குறிக்கக்கூடியதும் இருக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னொன்று வந்து ஒருத்தவங்களோட ஸ்டேட் ஆஃப் பீயிங், அவள் வந்து ரொம்ப பூவராக இருக்கா, ஏ அவள் ரொம்ப அழகாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்களோட ஸ்டேட் ஆஃப் பீயிங்கை சொல்கிறதும் காம்ப்ளிமெண்ட் தான். ஒரு சென்டென்ஸை முழுமையடை செய்யக்கூடியதும் காம்ப்ளிமெண்ட் தான், ஒருத்தவங்களோட பதவியை குறிக்கக்கூடியது காம்ப்ளிமெண்ட், தென் அவங்களோட ஸ்டேட் ஆஃப் பீயிங், அவங்க என்ன நிலமையில் இருக்காங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறதுக்கும், எப்படிப்பட்டவங்க அதை எப்படி அப்படிங்கிறதுக்கும் நம்ம காம்ப்ளிமெண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, லெட்ஸ் சீ த எக்ஸாம்பிள்ஸ். சூஸ் த ரைட் பேட்டர்ன் ஆஃப் த ஃபாலோவிங் சென்டென்சஸ். மேபி இந்த மாதிரி உங்களுக்கு கேட்கலாம். த பேபி இஸ் க்ரைங், த பேபி, குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. ஸோ இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா குழந்தை அழுதுட்டுருக்கு, ரெண்டே ரெண்டு தான். ஸோ இந்த சென்டென்ஸில் யாரை பற்றி பேசுகிறோம்னா குழந்தையை பற்றி பேசுகிறோம். ஸோ த பேபி இஸ் அ சப்ஜெக்ட், இஸ் அப்படிங்கிறத ஆக்சிலரி வெர்ப், க்ரை ஆல்சோ எ வெர்ப், மெயின் வெர்ப். ஸோ இங்கே அழுது கொண்டு இருக்கிறது அந்த கண்டினியூஸ் வருது. ஸோ மொத்தமே இருக்கிறது பேபி, த பேபி இஸ் க்ரையிங் இஸ் அ வெர்ப். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள், பேர்ட்ஸ் ஃப்ளை, பறவைகள் பறக்குது. பேர்ட்ஸ் இஸ் அ சப்ஜெக்ட், ஃப்ளை அதோட ஆக்ஷன் பறக்கிறது. அதே மாதிரி தான் பேபி அதோட ஆக்ஷன் அழுகிறது. அடுத்து, ஐ ரோட் எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதினேன். ஐ, நான் எழுதினேன் அப்படிங்கிறது ரோட். ஐ சப்ஜெக்ட், ரோட் வெர்ப், என்ன எழுதினேன், எதை எழுதினேன் அப்படிங்கும் போது ஒரு பொருள் வருது, எ லெட்டர், ஒரு கடிதம். ஒரு பொருள்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லைனா எதை அல்லது யாரை அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டு வச்சுக்கலாம். எதை எழுதுன, என்ன எழுதுன அப்படிங்கும் போது எ லெட்டர்னு வருது. ஸோ இட் இஸ் ஆப்ஜெக்ட். ஸோ அடுத்து, ஐ ரோட் எ லெட்டர், உங்கள் ஆல்ரெடி தெரியும் ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட், எழுதுனேங்கிறது வெர்பு, என்னோடய ஆக்ஷன் வந்து எழுதுறது, ஸோ வெர்பு. என்ன எழுதுனே அப்படிங்கும் போது ஒரு லெட்டர், என்ன எழுதுன ஒரு பொருளை குறிக்கிறதுனால இது ஆப்ஜெக்ட். எஸ்டர்டே, எப்போ எழுதுன,
ஐ ரோட் எ லெட்டர் எஸ்டர்டே, நேற்று எழுதினேன் அப்படிங்கும் போது இது அட்வெர்ப் ஆர் அட்ஜங்க்ட். சி இஸ் எ டீச்சர், அவள் ஒரு ஆசிரியர். அவள் சி இஸ் வெர்ப் எ டீச்சர். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா ஒருத்தவங்களோட பதவியை குறிக்கலாம், அவங்களோட ஸ்டேட் ஆஃப் பீயிங்கை குறிக்கலாம், இல்லைன்னா அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கலாம். சி இஸ் அப்படின்னு வச்சுட்டு அப்படியோ விட்டாலும் அந்த சென்டென்ஸ் முழுமையடையாது. ஏ டீச்சர்னு வந்து முழுமையடையாது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை டீச்சர் அப்படிங்கிற ஒரு பதவியை குறிக்குது ஸோ அது காம்ப்ளிமெண்ட் வச்சுக்கலாம். ஈஸியாக வைக்கணும்னா ஒரு பதவி இல்லைன்னா ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங்கை குறிக்கக்கூடியது காம்ப்ளிமெண்ட். சி இஸ் பூவர், அதோட பூவர் அப்படிங்கிறது அவள் ஏழ்மையானவள், அவளோட ஸ்டேட் ஆஃப் பீயிங்கை குறிக்குது. அவள் என்ன மனநிலைமையில் இருக்கா அந்த மாதிரி வரக்கூடியதும் காம்ப்ளிமெண்ட்டு தான். அது மட்டும் இல்லை இந்த சென்டென்ஸ் இந்த பூவர் அப்படிங்கிற வேர்ட்னால கம்ப்ளீட் ஆகிருக்கு ஸோ அதுதான் காம்ப்ளிமெண்ட். எஸ்விசி. அடுத்து மை ஃபாதர் பாட் மீ எ கார், என்னோட அப்பா வாங்கினாங்க எனக்கு ஒரு காரை. மை ஃபாதர், சில பேர் வந்து சப்ஜெக்ட் இது எம்மு, சாரி மை அப்படிங்கிறது எஸ்ஸு, ஃபாதர் அப்படின்ட்டு வேறு எப்படியோ போடுவாங்க. ஸோ ஒரு சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கப்புறம் மீனிங் எடுத்தால் ஈஸியாக இருக்கும். மை ஃபாதர் என்னோட அப்பா, இந்த சென்டென்ஸில் நான் யாரை பற்றி பேசுகிறேன்னா என்னோட அப்பாவை பற்றி பேசுகிறேன். ஸோ என்னோட அப்பா அப்படிங்கிறது தான் வந்துட்டு சப்ஜெக்ட். பாட் வாங்கினாங்க, அவங்களோட ஆக்ஷன் என்னென்னா வாங்குறது. ஸோ வெர்ப், யாருக்கு எதை அல்லது யாருக்கு அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆப்ஜெக்ட்னு. யாருக்கு அப்படிங்கும் போது இது ஆப்ஜெக்ட். எனக்கு யாருக்கு வாங்கினாங்க, மை ஃபாதர் பாட் மீ, எனக்கு வாங்கினாங்க. ஸோ யாருக்கு வாங்கினாங்க, ஆப்ஜெக்ட். எக்கார் என்ன வாங்கினாங்க, எதை அல்லது யாரேன்னு கேட்டு வந்தாலும் ஆப்ஜெக்ட் தான். ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட் வருது, அப்போ தான் நம்ம பிரிக்க போகிறோம் இது வந்து ஐஓவா இல்லை டிஓவான்னு. ஆளை குறித்தால் ஐஓ, அதாவது ஒரு பர்சனை குறிச்சிச்சுன்னா ஐஓ. இங்கே மீங்கிறது தான் பர்சனை குறிக்கும் ஸோ இது ஐஓ. பொருளை குறிக்கிறதுனால இது டிஓ. ஆளை குறித்தால் ஐஓ, பொருளை குறித்தால் டிஓ. ஸோ இதோட பேட்டர்ன் வந்து எஸ்வி ஐஓ டிஓ. அடுத்து எஸ்டர்டே ஐ சா எ நைட் அட் நைட், நேற்று நான் ஒரு நைட்டு ஒரு சோல்ஜரை பார்த்தேன் நைட் டைமில். எஸ்டர்டே ஐ சா எ நைட் அட் நைட், நேற்று எப்போ பார்த்தேன், நேற்று அப்படிங்கும் போது அர்ஜெண்ட். ஐ அப்படிங்கிறது நான் சப்ஜெக்ட், பார்த்தேன் வெர்ப், எ நைட் யாரை பார்த்தேன் வெர்ப் ஆப்ஜெக்ட், சாரி ஆப்ஜெக்ட். அட் நைட் எப்போ பார்த்தேன், அதே தான் நேற்று பார்த்தேன், நேற்று நான் பார்த்தேன். யாரை பார்த்தேன்னா ஒரு சோல்ஜரை பார்த்தேன். எப்போ பார்த்தேன் அப்படின்னா அட் நைட்டு. ஸோ ASVOA இந்த மாதிரியும் கேட்பாங்க ஓகேங்களா. எடுத்த உடனே சப்ஜெக்டில் தான் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அடுத்து டியூரிங் த வார் மெனி பீப்புள் லாஸ் தேர் ஹோம்ஸ், வார் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது வார் நடந்த பீரியடில் மெனி பீப்புள் லாஸ் தேர் ஹோம்ஸ், அவங்களோட வீடுகளை உடைமைகள்லாம் இழந்துட்டாங்க. ஸோ எப்போன்னா டியூரிங் த வார் அர்ஜென்ட், மெனி பீப்புள், ஸோ மெனி பீப்புள் இஸ் அ சப்ஜெக்ட், நிறைய மனிதர்கள் சப்ஜெக்ட், லாஸ்ட் இழந்துட்டாங்க, அவங்களோட ஆக்ஷன் என்னாச்சுன்னா இழந்துட்டாங்க. ஸோ வி என்ன எதை இழந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய வீடுகளை, தேர் ஹோம்ஸ் ஓகேங்களா. அடுத்து தே எலெக்டட் ஹிம் எ லீடர், அவர்கள் எலெக்ட் பண்ணாங்க யாரனா ஒருத்தரை எ லீடர் அவனை. தே சப்ஜெக்ட் எலெக்டட், அவங்களோட எலெக்ட்னா இது பண்ணுறது, எலெக்ட் பண்ணுறதுனால அவங்களோட ஆக்ஷன் எலெக்டட். ஹிம் யாரை அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். எ லீடர் என்னவா, என்னவா ஒரு பொசிஷன், ஒரு லீடரா காம்ப்ளிமெண்ட். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த சென்டென்ஸ் பேட்டர்ன்.